கேரள மாநிலம், அந்த மாநிலத்தினுடைய சட்டசபை சபாநாயகர் ஷம்சீர். இவர் இஸ்லாமியர் என்ற ஒரு விஷயம். இவர் என்ன பண்ணியிருக்கார், வந்து இந்து மதங்களை புண்படுத்துகிற மாதிரி அவர் பேசியிருக்கார். எங்கே பேசியிருக்காருன்னா, ஒரு கல்வி நிகழ்ச்சிக்கு போயிருக்கார். எர்ணாகுளம் பக்கத்தில் ஒரு குன்னன் நாடுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டமன்ற தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிகழ்ச்சிக்கு ஜூலை மாதம் 21ஆம் தேதி போயிருக்காரு. அந்த நிகழ்ச்சிக்கு போனவர் வந்து அவர் வந்து பேசலாம், எப்படி வேணால் பேசலான்ட்டு, பட் 100 மதத்தை புண்படுத்துகிற மாதிரி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன பண்ணிக்கிறான்னா, என் பள்ளி நாட்களில் வந்து விமானத்தை கண்டுபிடித்த ரைட் பிரதர்ஸ் நான் ஒன்று படிச்சிருக்கேன். ஆனால் வந்து இங்கே இருக்க என்ன இந்துத்துவ பக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க, புஷ்ப விமானம் ஒன்று இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பாடப்புத்தகங்கள் வந்து அறிவியலுக்கு அப்பாற்பட்டு தொன்மையான விஷயங்களை வந்து இவங்க இருந்ததாக புகட்டுறாங்க. உதாரணத்துக்கு வந்து கௌரவர்கள் பிறப்பையும் பற்றியும் சொல்லியிருக்காரு. அதோட இன்னொரு விஷயம் என்னடையிறேன்னா, வணங்கக்கூடிய கடவுளையும் கொஞ்சம் கேவலமாக பேசுகிறார். அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் இப்போ இருக்குது, பட் அதுக்கு முன்னாடி விநாயகர் இருக்கான்னு சொல்லிட்டு விநாயகரையும் கொஞ்சம் மட்டப்படுத்தி கொஞ்சம் பேசியிருக்காரு. கேரளாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாதி அமைப்பான நாயர் அமைப்பு, அந்த அமைப்போட வந்து நாயர் சர்வீஸ் சொசைட்டிஸ் NSS அமைப்பு என்னென்னு இருக்குது, பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க, வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அந்த சபாநாயகர் வந்து கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து மத நல்லிணக்கனாலும் சொல்லிட்டு விநாயகர் வச்சுட்டு அவங்க எல்லா இடத்துலையும் வந்து போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அவர் வந்து மன்னிப்பு கோரணும்னு சொல்லிட்டு இது தொடர்பாக வந்து பாஜகவும் வந்து இவர் மன்னிப்பு மற்றும் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மற்றும் RSS இதர பரிவார அமைப்புகளும் இதை கேட்டிருக்காங்க. இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா, வந்து கேரளாவில் நடந்த ஒரு விஷயம், இதே வந்து வேறொரு மாநிலத்தில் நடந்திருந்தா இன்னொரு வேறொரு மாநிலத்தில் ஒரு இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் யாராக பேசுனா இன்றைக்கி நாடு முழுக்க எதிரொலிச்சிருக்கோம். ஆனால் அது கேரளாவில் நடந்ததுனால எங்கேயுமே தெரியலையா அப்படின்னு ஒரு செய்தி கேட்குது. இது எப்படி பார்க்குறீங்க? நமக்கு இதில் ஒரு பெரிய சந்தேகம். இன்றைக்கி வந்து மிகுந்த ஒரு பகுத்தறிவோடு வந்து இவர் பேசியிருக்காராம். இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், சரி இந்த பகுத்தறிவெல்லாம் கரெக்டு தான், இவங்க வந்து முதல் முதலாக இவங்க வந்து கேரளா கம்யூனிஸ்டில் வந்து நம்பூதிரி பாட் அவர்களை வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. அப்போ அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணோடனே அந்த வருஷத்தை வந்து அவங்க எப்படி குறிப்பிட போகிறாங்க, எந்த வருஷம் தாக்கல் பண்ணோம், அதுக்கு வந்து கிபி இந்த வருஷம், கிமு எதுக்கு கிபி கிமு, இப்போ வந்து பொது வருஷம்னு போடுறாங்க, அந்த பொது வருஷம் கூட எப்படி வந்தது, இந்த கிபி கிறிஸ்து பிறந்ததுக்கும் முன், கிபி கிமு கிறிஸ்து பிறவதற்கும் முன் அப்படின்னு இது குறிப்பிடுறாங்கல்ல. இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இவர் தான் ரொம்ப பகுத்தறிவு பகல்லவனாக இவர் தான் பேசியிருக்காரு. இப்போ நம்ம கேட்போம், இப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்ததற்கு பின் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த இயேசு அப்படிங்கிற ஒரு ஆள் பிறந்ததற்கான ஆதாரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே இயேசு பிறந்தார் அப்படின்னு சொன்னாலும் கூட, அந்த இயேசு பிறந்தார் அப்படிங்கிறதுக்கான தேதிங்கிறது இதுவரைக்கும் இன்னும் சரியாக எங்கேயும் சொன்னதாக இல்லை. இன்னும் சொல்ல போனால், சரியான ஆவணங்களுடன் அது நிரூபிக்கப்படவில்லை. எங்கேயாவது கல்வெட்டு இருக்கா, இல்லை எங்கேயாவது வந்து நீங்கள் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிங்களா இங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, கிடையாது இந்த வருஷம் அவர் பிறந்தார், இந்த இடத்துல இருந்தார், ஏதாவது அதற்கான சான்று எங்கேனாவது இருந்ததா, இல்லை. சரி, இவங்க வந்து இவர் மதத்தை சார்ந்தே வருவோம், ஹிஸ்ரி ஆண்டு அப்படின்னு சொல்லி இவங்க வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஹிஸ்ரி ஆண்டுங்கிறது என்ன, அல்லாஹ் பிறந்ததற்கு பின் அந்த இதிலிருந்து இவங்க சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் பிறந்ததுக்கான சான்று எதாவது வச்சுருக்காங்களா, கல்வெட்டு வச்சுருக்காங்களா, ஏதாவது இருக்கா, எதுவும் கிடையாது, அதனால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, இதெல்லாம் மட்டும் எப்படி சரியாக இருக்கும், இதெல்லாம் சயின்டிஃபிக் மெத்தட் கிடையாது அப்படின்னு சொல்லலாமா? இப்போ சொன்னால் இவர் ஏற்றுப்பாரா, இல்லை இதெல்லாம் சயின்டிஃபிக் மெத்தட் இல்லை அதனால் இதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் இவர் சொல்லுவாரா? அதுக்கப்புறம் ரொம்ப பேசியிருக்கார், அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் அதில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் இது மாதிரி எல்லாம் பேசுகிறதுக்கு, நம்ம ஏதாவது நம்ம நாட்டினுடைய வரலாறு, இங்கே இருந்தக்கூடிய புஸ்தகங்கள், இங்கே இருந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் படித்திருக்கணும். நமக்கு தான் சம்ஸ்கிருதம்னாலே ஆகாதே, சம்ஸ்கிருத மொழியில் என்ன இருந்தாலுமே அது வந்து எல்லாமே ஓ இது தான் ஆகும். நீங்கள் என்ன மிஷினரிஸ் என்ன எழுதி வச்சாங்களோ அதை எல்லாத்தையும் படிச்சுட்டு இன்றைக்கி வந்து இங்கே வாமிட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த கம்யூனிஸ்ட் இத்தனை காலமாக செய்தது, அதை தான் இன்றைக்கி இவரும் செய்திருக்கிறார். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சரக சம்ஹிதை அப்படிங்கக்கூடிய சரகரால் எழுதப்பட்ட புஸ்தகங்கள் இங்கே இருக்குது. அந்த சரக சம்ஹிதையில் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த சர்ஜரி பற்றியெல்லாம் விரிவாக எழுதப்பட்டிருக்கு. என்னென்ன மாதிரியான அதற்கான கருவிகள் வந்து அவங்க உபயோகப்படுத்தினார்கள், என்னென்ன மெத்தடாலஜியில் பண்ணாங்க, எல்லாமே இன்றைக்கி அதில் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரியான பல சர்ஜரிகளை அவர்கள் அங்கே செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம அதில் எழுதியிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசன்ஸ் புக் எடுத்து பார்த்தாலும் இவைகள் எல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும், அதெல்லாம் தெரியும். இதெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் படிக்காமல் நம்ம வந்து இந்த அதான் சொல்லணும், மிஷினரிஸும் அதெல்லாம் சொல்ல இந்த லிபரல்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடியவைகள் எல்லாம் படித்துட்டு இந்த வாமிட் பண்ணக்கூடிய வேலையை தான் இன்றைக்கி வந்து அவர் பண்ணியிருக்கார். சரி, அப்படித்தான் உங்களுடைய அறிவியலில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. கொஞ்ச நாளைகளுக்கு முன்னாடி வந்து இவங்களுடைய ஒரு விளம்பரமே நம்ம எடுத்துப்போமே,
நீங்கள் வந்து அந்த உப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு நம்ம பல் தேய்ச்சோம்னா பல்லெல்லாம் கெட்டு போயிடும், அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் உப்பு வச்சுருக்கீங்களா, இன்னும் உப்பு கறி வச்சு வளர்க்குறீங்களா சொல்லி விளம்பரங்கள்லாம் விளம்பரம்லாம் வந்தது. இப்போ வந்து இதே கோல்கேட் வந்து இன்றைக்கி வந்து இதில் வந்து கறி இருக்குது உப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதே போகிற கோல்கேட்டு பேஸ்ட் வருது. இப்போ அவனை போய் நீங்கள் கேட்டிருக்கீங்களா இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவர்களுடைய இது என்ன, அந்த ஆரிய இனவாதம் திரும்ப திரும்ப, அந்த ஆரிய இனவாதம்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு நிரூபித்தாச்சு. அந்த மாதிரியான ஒரு டிஎன்ஏ இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட யாருக்கும் ஒரு டிஸ்டிங்க்ட் டிஎன்ஏ எங்கேயும் கிடையாது அப்படின்னு நிரூபணம் பயணப்பட்டது. ஆனால் இன்னும் நீங்கள் அதையே சொல்லிகிட்ருக்கீங்களே. அப்போ இது வந்து உங்களுடைய பகுத்தறிவுக்கானதா? நீங்கள் அப்போனா இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கணும் தானே, அறிவியல் தானே அது சொல்லியிருக்கு, நீங்கள் அதை ஏற்றுக்கல. அப்போ சரி பைபிள் எடுத்துக்குவோம். பைபிளில் எத்தனை விஷயங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கூட சயின்டிஃபிக்காக இல்லாத மாதிரியான விஷயங்கள் எவ்வளோ இருக்குது? சரி உங்களோட மதத்துக்கே வருவோம், நீங்கள் மற்ற சமுதாயத்துக்கெல்லாம் நீங்கள் போய் பகுத்தறிவுக்கு தான் சொன்னீங்க, இப்போ உங்கள் மதத்தில் உள்ள விஷயத்துக்கே வருவோம். இப்போ ஒரு ஒரு விழா நீங்கள் கொண்டாடுறீங்க, அதில் வந்து என்னென்னா கல்லெறியில் திருவிழான்னு ஒன்று கல்லெறி விழான்னு ஒன்று பண்ணுறீங்க. அந்த கல்லெறியில் எதுக்கு நீங்கள் சாத்தான்களை விரட்டுவதற்காக நாங்கள் கல் எடுத்து எறிகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இந்த சாத்தான்னு ஒன்று இருக்கா, அப்போ இது பகுத்தறிவா? அப்போ சாத்தான்ங்கிறது என்ன கிரியேச்சர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃபினேஷன் நீங்கள் இருக்கா? அதுக்கு என்ன அறிவியல் பூர்வமான ஆதாரம் என்ன இருக்குது, ஏதாவது இருக்கா? ஆனால் இதை எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து சொல்வதற்கு முன்னாடியே கூட இங்கே எவ்வளவோ விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அறிவியல் பூர்வமாக. ஒரு சாதாரண நம்ம அவைப்பாட்டியை கூட அணுவினும் அணுவிற்கப்பாலுங்கன்னு அணுவை பற்றி அவங்க பேசியிருக்காங்களே. அப்போ இதெல்லாம் தானே ஆராய்ச்சி அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இந்த எதையுமே நீங்கள் படிக்காமல் இன்றைக்கி இந்த மாதிரி அவ பேசுவது, அதே நேரத்தில் இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி கொச்சைப்படுத்தி பேசுவது எல்லாத்தையும் வந்து இந்து மத கடவுள்களையும் இந்து மத விஷயங்களை மட்டும்தான் இவர்கள் கொச்சைப்படுத்தி பேசுவார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், இதெல்லாம் வந்து ஹேட் ஸ்பீச்சில் வராதா? ஆமாம், அதை நம்ம அடுத்ததாக கேட்கணும். இதெல்லாம் வந்து இப்போ ஹேட் ஸ்பீச்சில் வராது. இப்போ வந்து நீதிமன்றம் வந்து இப்போ எதுக்கு வந்து இப்போ பேசுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இப்போ நுபுர் சர்மா அப்படிங்கக்கூடிய ஒருத்தருங்க வந்து என்ன அதில் கொடுக்கப்பட்டிருக்கோ, ஹதீஸில் என்ன இருந்ததோ, குரானில் என்ன இருந்ததோ, என்ன இருந்ததோ அதை சொன்னதற்காக இந்த உச்சநீதிமன்றம் அப்படி கொந்தளித்தது. பல கருத்துக்களை எல்லாம் சொன்னாங்க, அப்படியே அப்படியே மன்னிப்பு கேட்கணும் பகிரங்கமாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கி இந்து கடவுள்களை பற்றி இவ்வளோ பகிரங்கமாக பேசி எங்களால் மன்னிப்பும் கேட்க முடியாது, மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பேசியிருக்கும் பொழுது இது இந்துக்களை முன்படுத்தாதா, இல்லை இது மதக்கலவரத்தை ஏற்படுத்தாதா, இல்லை இதில் நாட்டில் ஒரு பதட்டத்தை இது ஏற்படுத்தாதா? அப்போ அதே என்னது, ஜோசப் இதே போல் ஒரு நீதிபதி, அவரும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி தான், அவர் சொன்னார் இந்த மாதிரியான என்னது ஹேட் ஸ்பீச் இதற்கெல்லாம் எதிராக உடனடியாக வழக்கு தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அரசே முன்வந்து வழக்கு தொடரணும் இதுக்கெல்லாம் அப்படின்னு. அப்போ இது ஹேட் ஸ்பீச்சில் வருமா வராதா, அவர் ஜோசப்பை தான் போய் கேட்கணும் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த இந்த நாட்டில் வந்து ஏன் வந்து இந்த மாதிரியான தொடர்ந்து வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி உடனடியாக இந்து மதத்தையும் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களையோ இல்லை அதனுடைய கருத்துக்களையோ தாக்குவது அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னா, இந்துக்கள் சமுதாயமாக செயல்படாதது மட்டும்தான் காரணம். இந்துக்கள் சமுதாயமாக செயல்பட்டு இதற்கு ஒரு குரலாக இன்றைக்கி எந்த போராட்டத்தையும் அவர்கள் நடத்துவதில்லை. இந்துக்கள் வீதியில் வந்து இறங்கி இதுக்கான போராட்டங்கள் இதை போல எல்லாம் நடத்த வரை இந்த மாதிரியான கருத்துக்களை இவர்கள் வந்து பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை.